அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய அவசர சூழலில் அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தை முழுவதும் ஞான ஆசிரியர் ஒருவரை பற்றியதாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆசிரியர் ஞானம் படைத்தவராக இருந்து தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அத்தனை வித்தைகளையும் போதித்துவிட மாட்டாரா என்ற ஏக்கமே அவர்களுக்குள் இருக்கிறது. சரி, ஞான ஆசிரியர் என்பவர் யார், அவர் எங்கே தேடுவது? இதுதான் நம்மும் வைக்கப்படுகின்ற கேள்வி. எந்த ஒரு ஆசிரியர் தன்னிடத்திலே கல்வி பயில வருகின்ற மாணவனுக்கு அவனுடைய வேண்டல் வளம் இரண்டையும் அறிந்து கல்வி போதிக்கிறாரோ அவரே ஞானாசிரியர். இந்த வேண்டல் வளம் ரெண்டும் சேர்ந்துதான் வண்டவளம்னு காலப்போக்கில் மறுபடிச்சு. மாணவன் எதை வேண்டுமானாலும் விரும்பலாம். அவன் விரும்புகிற விஷயத்தை அவனுக்கு போதிப்பதன் மூலமாக அவனுக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்குமா, அதனால் இந்த சமுதாயம் நலம் பெறுமா என்பதை உணர்ந்து போதிக்க வேண்டும். ஒருமுறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கங்கையில் நீராடுறதுக்கு போனாங்களாம். அங்கே ஒரு சாது உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்துருந்தவர் சும்மா இருந்திருக்கலாம். ராமகிருஷ்ணரை பார்த்து, பாருங்க, இந்த கங்கையை நான் நடந்தே கிடப்பேன், உங்களால் முடியுமா, அந்த வித்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏளனமாக கேட்டாராம். அதை பரமஹம்சர் கேட்டிருக்காங்க, எப்பா இந்த வித்தையை நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு. சாதாரணமாலாம் கற்றுக்கல, இமயமலைக்கு போனேன், 18 ஆண்டுகள் கடும் பயிற்சி, அதுக்கப்புறம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரித்தாங்களாம். ஒன்றுமே ஒரு முட்டா பேரை நான் பார்த்ததே கிடையாது, ரெண்டு காசு கொடுத்தா ஓடகாரன் இந்தாண்டு இருந்து அந்தாண்டை கொண்டு விட்டுருப்போம் போனோம், இதுக்கு எதுக்கடா 18 வருஷத்தை வீணாக்கணும், அப்பேற்பட்ட முட்டால் நான் இல்லை, இதுக்கெல்லாம் நேரத்தை செலவிட மாட்டேன் அப்படின்னு. அவர் தான் ஞான ஆசிரியர். அவரால் மட்டுமே விவேகானந்தர் என்ற ஒரு மகத்தான சீடரை இந்த உலகத்துக்கு அளிக்க முடிந்தது. எது ஒரு மாணவனுக்கு தேவையோ, எது வாழ்வியலுக்கு தேவையோ, எது சமுதாயத்திற்கு நன்மை பயக்குமோ, அதை மட்டுமே விருப்பமோடு போதிக்கக்கூடியவர்கள் ஞான ஆசிரியர்கள். போதிப்பவர்களும் விருப்பமோடு போதிக்க வேண்டும், கற்றுக்கொள்பவர்களும் விருப்பத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவனுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு நிலைப்பாட்டோடு விளங்கலாம், ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பை சரி செய்ய வேண்டிய கடமை, சரியான இலக்கை காட்ட வேண்டிய கடமை ஒரு ஞான ஆசிரியருக்கு உண்டு. இப்படிதான் சுவாமி விவேகானந்தர் பள்ளியில் படிக்கிறச்ச அவருடைய ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களையும் கேட்டாங்களாம், நீங்கள் என்னவாக விரும்புகிறேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லும் பொழுது சுவாமி விவேகானந்தர், நான் ஒரு வண்டிக்காரனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன்னா விவேகானந்தர் ஒரு குதிரை வண்டியில் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த குதிரை வண்டியை ஓட்டக்கூடிய நபர் வித்தியாசமான சப்தங்களை எழுப்பி ஒரு மற்றவர்களை ஈர்க்கின்ற விஷயத்தில் அந்த வண்டியை ஓட்டுவாராம். மற்றவர்கள் கவனம் முழுவதும் அந்த வண்டிக்காரன் மேலேயே இருக்குமா, அவ்வளோ லாபகமாக அந்த வண்டியை செலுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருந்தார். அதை பார்த்துட்டு இப்படி நாமளும் ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்திருக்கு. அதனால் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட அது மாதிரி சொன்னாராம். ஆசிரியர் ஒன்றும் பதில் சொல்லலை, உட்கார் அப்படின்னுட்டார். வீட்டுக்கு வந்தப்போ அம்மா புவனேஸ்வரி பார்த்து கேட்டிருக்காங்க விவேகானந்தரை, ஏன் ரொம்ப சுகமாக இருக்கப்பா, என்ன நடந்ததுன்னு. இது மாதிரி பள்ளியில் ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து, ஆசிரியர் நீ என்னவாக விரும்புகிறேன்னு கேட்டார். என்ன கேட்கும்போது நான் ஒரு வண்டிக்காரனாகணும்னு சொன்னேன், ஆசிரியர் ஒன்றுமே சொல்லலை, என்னை பாராட்டலை, எதுவுமே செய்யலை, அதுதான் வருத்தம் அப்படின்னாரான். அப்போ அந்த புவனேஸ்வரி அம்மா சாதாரண தாய் மாதிரி இப்படிலாம் புத்தி கெட்டு போய் பதில் சொல்லுவாங்களா, அவன் புத்தி இப்படி போதுவார், போய் போய் வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லாமல் அவர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு படம் இருந்து தான், கீதா உபதேசம் செய்கிற கிருஷ்ணனுடைய படம். கிருஷ்ணன் தேர்தட்டில் உட்காந்துருக்கார் ரதசாரதியாக. அதை காட்டி, நீ வண்டிக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைப்பா, வண்டிக்காரன் ஆகணும்னா இதை மாதிரி ஒரு வண்டிக்காரனாக நீ ஆகணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை காட்டினாங்களாம். அதாவது அவருடைய ஆசையை நிராசை பண்ணாமல் அதுக்கு சரியான வடிவம் கொடுத்து மடைமாற்றம் செய்து முறைப்படுத்தினாங்கள்ல புவனேஸ்வரி அம்மா, அவங்க ஒரு ஞானாசிரியர் அந்த இடத்துல. ஆக மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதோ அதை அவர்களுக்கு நேரடியாக போதித்து விடாமல் அது எதிர்காலத்தில்
சமுதாயத்திற்கும் அந்த மாணவனுக்கும் பலனளிக்குமா என்ற நிலைப்பாட்டை உணர்ந்து போதிப்போன் தான் ஞானாசிரியர். கற்றலில் ஒரு விருப்பம் மற்றும் தீவிரம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் கற்கின்ற விஷயங்கள் ஒரு பலனையும் தராது. நம்ம புராணங்களில் கதை கேட்டிருக்கோம், ஒரு அந்தனர் கடுமையாக தபஸ் பண்ணார் காட்டில் உட்காந்து. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நரசிம்மரை தரிசனம் பண்ணி விடணும். அதுதான் வேதம் பண்டிதர், வேதம் பிடித்தவர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான். வந்தவன் அவரை பார்த்து கேட்டான், ஏன் சாமி கண்ணை மூடிட்டு இந்த மிருகங்கள் நடமாட்டுற காட்டில் உட்காந்துருங்க, அபத்தான விஷயமாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்னு. நான் தபஸ் பண்ணுறேன் நரசிம்மர் நோக்கி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது, அவன் படிக்காதவன் வேடன், என்ன பெருசாக புரிஞ்சிட போகுது, சரி அவன் பாணியிலேயே சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், நான் ஒரு மிருகத்தை தேடுறேன்ப்பா அப்படின்னு. அப்படி என்ன மிருகம் சாமி நீங்கள் தேடுறது சொல்லுங்கள், நான் பிடிச்சி கொண்டு நான் தரேன், இந்த காடை எனக்கு அத்து அப்படின்னா, இல்லைப்பா உன்னாலலாம் அந்த மிருகத்தை பிடிக்க முடியாது போ எட்ட அப்படின்னு. இல்லை சாமி சொல்லுங்கள், இவ்வளோ சிரமப்படுறீங்க, ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன், பிடிச்சி கொடுக்குறேன் சொல்லுங்கன்னு. வேறு வழி இல்லாமல் அவனை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணுமேங்கிற காரணத்தில் இந்த அந்தனர் சொன்னாராம், நான் தேடுற மிருகத்துக்கு மனித உடம்பு, சிங்கத்தினுடைய தலை, அப்படி ஒரு மிருகத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன், முடிஞ்சால் கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். என்ன சாமி இந்த காட்டில் இவ்வளோ ஆண்டு காலமாக நான் இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன், அப்படி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லையே, இருக்கா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லி அந்த வேடன் கேட்டான். இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்தனர் பதில் சொன்னார். வேடன் நம்பிட்டான், அந்தனர் வேதம் பிடித்தவர், பொய் சொல்ல மாட்டார், ஒரு மிருகம் இருக்க உள்ள இருக்க அவன் தான் பார்க்கல, சரி அவன் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து விட்ட நிறுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டானான், சாமி அப்படி ஒரு மிருகம் இந்த காட்டில் இருக்குன்னா நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கொண்டாந்து அவன் மட்டும் நிறுத்தான், இல்லைன்னா என் உசுரையே விட்டுறான்ட்டு கிளம்பிட்டான். கிளம்புனவன் ரொம்ப தீவிரமாக தேடுறான், ஒன்றும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ராத்திரி தூங்கவும் இல்லை, கையில் ஒரு பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு காடு முழுக்க தேடுறான், அப்படி ஒரு மிருகம் கிடைக்கவே இல்லை. மனசு புறா சொல்லிக்கிட்டே இருக்கிறான், மனித உடம்பு சிங்கத்தலை, மனித உடம்பு சிங்கத்தலைன்னு, எங்கு தேடியும் கிடைக்கல. அவன் குறிப்பிட்ட காலமும் வந்துருச்சு, ஆஹா அந்தனர் போய் சொல்ல மாட்டார், அப்படி ஒரு மிருகத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் சபதம் போட்டதை நிறைவேற்றி ஆகணும், வாக்கு மீறப்படாது அப்படின்னு எங்கள் காட்டில் இருந்த கொடிகளை எடுத்து கழுத்தில் சுற்றிக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணானாம். அப்போ பெருத்த சப்தத்தோடு நரசிம்மர் முன்னாடி தோன்றினாராம், இவனுக்கு கடவுள்லாம் தெரியாது, இந்த மிருகமே எவ்வளோ தேன் எங்கே தான் இருந்தேன், இப்போ தான் மாட்டினியா அப்படின்னு அந்த கொடியாலே சுற்றி இழுத்துட்டு வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த அந்தனருக்கு முன்னாடி நிறுத்தினானான், தபர் ஐயா நீ கேட்ட மிருகம் தபர் நல்லா பார்த்துக்கோ, மனித உடல் சிங்கத்தலை இதை தானே கேட்ட அப்படின்னு கண்விழித்து அந்த அந்தனர் பார்த்தாராம். பார்த்தவருக்கு எதுவுமே புலப்படலை, வெறும் கொடிகள் மட்டும்தான் தெரியுது, என்னப்பா வெறும் கொடி தான் சுற்றி இருக்குது, ஆள் யாரையும் காணும் இருக்குன்னு சொல்கிறேன்னு, நல்லா பாருமையா என் கண்ணுக்கு தெரியுது உமக்கு தெரியலையா அப்படின்னு, தெரியலையப்பண்ணாராம். மீண்டும் அங்கே நரசிம்மர் சிரித்தாராம். அப்புறம் நரசிம்மர் பேச ஆரம்பிச்சிருக்கார், உன் கண்ணுக்கு நான் தெரியலையாப்பா அப்படின்னு, அம்மா சாமி என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே, நீங்கள் வந்திருக்கீங்கிறத உணர முடியுது, ஆனால் தெரியல உங்கள் குரலை மட்டும்தான் என்னால் கேட்க முடியுது, ஆனால் அவன் பார்த்து பார்க்குறான், அவனுக்கு காட்சி கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ நரசிம்மர் சொன்னாராம், உனக்கு படித்தவங்கிற அகங்காரம், வேதம் மற்றும் கற்றவன்கிற நிலைப்பாடு இருந்தது, அதனால் உனக்கு நான் காட்சி தர முடியல, ஆனால் இவன் தன்னுடைய தேடலில் ஒரு தீவிரத்தை மேற்கொண்டான், அதுவும் தனக்காக இல்லை உனக்காக, எப்படியாவது பார்த்துணுன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான், கடைசியில் தன்னுடைய உயிரையும் தியாகிப்பதற்கு அவன் தயாராக இருந்தான், அதனால் அவனுக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னாரான். இப்போவும் நீ என்னுடைய குரலை கேட்குற பற்றியா, அது வந்து நீ செய்த தவத்தினுடைய பலன் இல்லை, இவன் கூட நீ பழக்கம் வச்சுக்கிட்டு இல்லை, அந்த புண்ணியத்தில் உனக்கு இந்த குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது புராணக்கதை. எதை காட்டுதுன்னா, கற்றலில் ஒரு தீவிரத்தை நாம் காட்டுகிற பொழுது, ஒரு விதமான ஈடுபாடை செலுத்துகிற பொழுது அனைத்துமே நமக்கு வசப்படும் ஆண்டவன் உட்பட. எனவே அத்தகைய ஞானாசிரியரை தேடி நாமும் நம் பயணத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.